எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு வீட்டின் சங்கமம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எறா தொக்கு தான். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ஆனால் சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிகமான ஒரு ஸ்பைசஸோ மசாலா பொருட்களோ எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி சமைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் இப்போவே ஒரு மண் சட்டி எடுத்துருக்குறேன். அதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பொதுவாக எறா வந்து சூட்டை கலப்புங்க உடம்புக்கு, அதனால் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கும். ஒரு 4-5 ஸ்பூன் கிட்டே இருக்குங்க. இது அரை கிலோ அளவுக்கு எறா நான் இன்றைக்கி செய்கிறேன். அதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்துக்கிறேன். எங்கள் வீடுகளில் இந்த சாப்பாட்டில் போட்டு தொக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இஷ்டப்படுவாங்க, அதனால் நான் இவ்வளோ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கிரேவி நிறையா வேணுங்கிறதுனால, ஒருவேளை உங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் கம்மியாக இருக்காங்க அப்படி இல்லைன்னாக்கா உங்களுக்கு கிரேவி தேவையில்லை நினச்சிங்கன்னா நீங்கள் இதுலேருந்து அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இது வீட்லேயே அரைச்ச சீரகத்தூள் தாங்க. சின்ன ஸ்பூனாக இருக்கிறனால நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த சீரகம் பார்த்தீங்கன்னா நான் வறுத்தெல்லாம் அரைக்கலைங்க, சும்மா நார்மலாக கடையில் வாங்கிட்டு வந்ததை அப்படியே மிக்ஸி ஜாரை தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். வறுத்து அரைச்சோம்னா நம்ம கடைசியில் கூட சேர்த்துக்கலாங்க. இது வறுக்காமல் அரைச்சதுனால நம்ம வந்து வெங்காயம் போட்ட கையோடவே இதையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா வெங்காயம் வதங்க வதங்க அது எண்ணெயோடு நல்லா இது ரோஸ்ட் ஆகி உங்களுக்கு சீரகத்தோட மணம் நல்லா கலந்துரும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை நான் சேர்த்துருக்குறேங்க. இப்போ பாருங்கள், நான் எண்ணெயே இதில் எவ்வளோ கம்மியாக ஊற்றியிருக்கேன். இந்த அளவுக்கு தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும். ரொம்பலாம் எண்ணெய் ஊற்றக்கூடாது, ஏன்னா எறா வந்து கொழுப்புங்க, அது உடம்புக்கு கொழுப்பு சேர்த்துரும். அதனால் நம்ம என்றைக்கோ ஒரு நாள் தான் எறா சாப்பிடுவோம், அதையே நம்ம வந்து ரொம்பவும் எண்ணெயை ஊற்றி சமைச்சோன்னா ஆரோக்கியம் கெட்டு போகும். அதுக்காக நம்ம இதையும் மனசில் வச்சு தான் அங்கே செய்யணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூன்லாம் இருக்கிறதுனால நான் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பெரிய ஸ்பூனில் போடுறதா இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக நான் சேர்த்துக்கணும். இதுதான் நமக்கு எறா வந்து வாய்வு தொல்லையை உண்டு பண்ணும், அது நீக்கிறதுக்காக தான் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கூடவே இந்த சீரகத்தூளையும் நம்ம அதுக்காக தாங்க போட்டிருக்கோம். இந்த சீரகத்தை வந்து நமக்கு வாய்வு இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு தான் சீரகத்தையும் நம்ம போட்டோம். இதுதான் தான் நம்ம கண்டிப்பாக சேர்க்க வேண்டியது. இப்போது இஞ்சி பூண்டு போட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் வெங்காயம் எவ்வளோ சேர்த்தனோ அதில் பாதி அளவுக்கான தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, உங்களுக்கு வந்து கிரேவி கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை தக்காளியெலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு வதக்கிக்கிறேன். சீக்கிரமாக குழைவாயிடும். இப்போது நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், கடைசியில் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாங்க. இப்போ நீங்கள் ஒரு தடவை வெங்காயம் தக்காளி வதங்குறது சும்மா வதக்கி பாருங்கள், இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு வதக்கி பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். உப்பு போட்டு வதக்கும் போது தக்காளி சீக்கிரம் குறைவாகிறது நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. நீங்கள் அந்த மாதிரியே செய்யுங்க, கேஸ் மிச்சப்படுத்தலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா தொக்காக ரெடி ஆயிடணுங்க, நல்லா குழஞ்சி போயிடணும். ஏன்னா எறா போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, எறா அப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம வந்து இப்போவே நல்லா தக்காளியை நல்லா குறைவாக விட்டுறணும். அதுக்கப்புறம் தக்காளி குறைவாக ஆகிறதுக்கு வெயிட் பண்ணோம்னா எறா வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் வெந்தால் ஒரு மாதிரி நல்லா இருக்காது, சாஃப்ட்னஸ் போயிடும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் எறாவை நல்லா கழுவிட்டு மஞ்சளும் கல் போட்டு நல்லா கழுவி தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், புளியும் போது தண்ணியே வரல பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அதிகமாக தண்ணியோடு சேர்த்துறாதீங்க, எறா வேற ஏற்கனவே தண்ணி விடும் நல்லா. இன்னொன்று, நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாம தான் சமைக்கணும், இதுலேயே தண்ணி விடும் இல்லையா, அந்த தண்ணியிலேயே சுருண்டு வரணும். இப்போது எறாவை நல்லா போட்டோடனே நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். உங்களோட குடும்பத்தோட காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. கூட நான் தனியா தூளோ இல்லை கரம் மசாலா தூளோ வேறு எந்த விதமான மசாலா பொருட்கள் வெளியிலேருந்து வாங்கினது எதுவுமே நான் சேர்க்கலை. வெறுமனே முதல்ல நம்ம போட்ட சீரகத்தூளும் அதுக்கப்புறம் இப்போ மஞ்சத்தூள் அப்புறம் தனி மிளகாய்த்தூள் அவ்வளவுதாங்க, இது மட்டுமே போதுமானது. இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணியை ஊற்றாமல் நான் மூடி போட்டிருக்கிறேன். மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு அப்படிங்கிறது. இந்த தண்ணியிலேயே தாங்க எறாவும் வேகணும். ரொம்ப மேற்கொண்டு தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் அந்த தண்ணி சுண்டுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எறா வந்து உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும், சாஃப்ட்னஸாக இருக்காது. அதனால் தண்ணியை ஊற்றாமல் எறா விடுற தண்ணியிலேயே நமக்கு வேகிற அளவுக்கு விட்டால் போதும். மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் தாங்க மொத்தமே ஆகும் எறா போட்டதுக்கு அப்புறமா. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 2-3 தடவை மட்டும் மூடி போட்டு நம்ம சமைக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம திறந்து வச்சே சமைக்கலாம். இந்த எறா வேகிறதுக்கு ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும், அது வரைக்கும் நம்ம மூடி போடலாம். அதுக்கப்புறம் நம்ம திறந்துட்டு இருக்கிற தண்ணி சுண்டுறதுக்கு நம்ம ஓப்பனாகவே வச்சு நம்ம சமைச்சுக்கலாம். இப்போ பாருங்கள்,
ஒரு மூணு தடவை தான் நான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறினேன். இறா வந்து நல்லா சுருண்டுருச்சு, உங்களுக்கு நீட்டு நீட்டாக இருந்தது பாருங்கள். எண்ணெயிலே போட்டோன்னே இறாவோட தன்மை என்னென்னா நல்லா சுருண்டு வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து இனிமேல் நம்ம மூடி போட வேண்டாம், அப்படியே திறந்தே வச்சு நம்ம இருக்கிற அந்த மிச்ச கிரேவியை சுருளை வைக்கலாங்க. இந்த அளவுக்கு பாருங்கள் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம அதிகமாக எண்ணெய் ஊற்றாததுனால உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப அதிகமாக பிரிஞ்சு வரும்னு எதிர்பார்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ஆயிடுச்சா, இப்போ நான் வந்து மூடி போட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டாலும் நம்ம மண் சட்டிங்கிறதுனால மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து பாருங்கள், அப்போயே நமக்கு அந்த கொதி இருக்குது. இதுதான் இந்த மண் சட்டியோட மகத்துவம் பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான ஒரு கிரேவி, இது சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டா சுட சுட சாப்பாட்டில் இது பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாம்பார் சாப்பாட்டுக்கு ரசத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் அதிகமான ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்கலை, சீரகம் உடம்புக்கு நல்லது அதை நம்ம சேர்த்துருக்கோம். எறாவால் உண்டாகிற வாய்வு அது தடுத்துரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம், வெறும் தனி மிளகாய்த்தூள் மட்டும்தான், வேறு எதுவுமே சேர்க்கலை. இது ரொம்ப ஈஸியாக ஆனால் சுவையாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.